Purple Knot, your wedding live streaming partner. Call 93809-93809 or visit purpleknot.com. KPTV நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து KPTV பார்க்குறவங்க ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க, நீங்கள் அவங்கள வந்து இன்டர்வியூ பண்ணணும், அவங்கள பற்றி நீங்கள் பேசணும்னு. உண்மையிலேயே அவங்கள நேரில் போய் பார்த்து அவங்கள தம்பதி சமேதராக நான் வந்து இந்த இன்டர்வியூ பண்ணணும்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் இந்த கொரோனான்னு ஒன்று வந்து நம்ம எல்லாரையுமே வந்து நம்ம வாழ்க்கையவே வந்து இது மாற்றி போட்டுடுச்சு. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு அருமையான ஒரு நல்ல மனிதர், அதாவது அவங்களுடைய கணவரை வந்து நம்ம எல்லாருமே வந்து இழந்துட்டோம். ஏன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பாடகர். ஆமாம், வேறு யாரை பற்றியும் நம்ம பேசலை. ஏல் ராகவன் அவர்களும் எம் என் ராஜமக்கா அவர்களும் தான். எம் என் ராஜமக்காவை வந்து நான் பார்க்கும்போது எனக்கு வயசு ஒரு 4 இருக்கும்னு நினைக்கிறேன். பாசமலர் அப்படிங்கிற படத்தில் தான் மொதல் நான் அவங்கள வந்து ஷூட்டிங்கில் பார்த்தேன். பாசமலரில் வந்து நான் நடித்ததை நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் அதில் நான் வந்து ஒரு குட்டியாக ஒரே ஒரு சீனில் ஆக்ட் பண்ணியிருப்பேன். குட்டி சாவித்திரி ஆக்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் எங்கள் அம்மா தான் த்ரூ அவுட்டாக அந்த படத்தில் வந்து சாவித்திரிக்கா கூடவே இருந்தாங்க. ஸோ டெய்லி வந்து எனக்கு ஷூட்டிங் இல்லைனாலும் என்னை கூட கூப்பிட்டு போயிடுவாங்க. வீட்டில் விட்டுட்டு போக முடியாது, ரொம்ப சேட்டை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அம்மாவை நான் தேடுவேன், அம்மா வேணும் அம்மா வேணும் அழுவேன்னு சொல்லிட்டு என்னை கூடவே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ரொம்ப புஸ்கு புஸ்குன்னு ரொம்ப சின்ன பொண்ணு அப்போது, நெஞ்சலூர் ஆலயத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போ ஷூட்டிங்கில் அக்காவை நான் நிறைய பார்த்துருக்கேன். பட் பிற்காலத்தில் அவங்களோட நல்லா பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கும்னோ, அவங்களே என்னுடைய சீரியலில் மிக சிறந்த ஒரு கேரக்டர் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ குழந்தை வயசு எனக்கு. நடிகர் சங்கத்தில் வந்து எலெக்ஷன் வந்தது. அப்போ ஃபஸ்ட்டு டைம் வந்து விஷால் அவர்களுடைய அணி, கார்த்திக் சார் எல்லாருமா சேர்ந்து பாண்டவர் அணி, அதில் வந்து நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த எலெக்ஷனை வந்து கண்டக்ட் பண்ணணுன்னு வந்து முடிவெடுத்த போது மூத்த கலைஞர்கள் எல்லாரையும் வந்து கூப்பிடுறது, போய் அவங்களெல்லாம் ஓட்டு போட கூட்டிகிட்டு வரணும் அந்த பொறுப்பு வந்து எங்கிட்ட இருந்தது. ஏன்னா நான் எல்லாரோடையுமே நான் வந்து எப்போவுமே வந்து டச்சில் இருப்பேன். எப்படி எங்கள் அம்மா வந்து எல்லாரோடையும் நல்லா பழகினாங்களோ அதே மாதிரி இன்றளவும் நான் வந்து எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசி, நேராக வீட்டுக்கு போக முடியலனா கூட அடிக்கடி எனக்கு டைம் கிடைக்கும்போது அக்கா எப்படிக்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் எல்லாரையுமே கேட்பேன். அதே மாதிரி அவங்களும் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி என்கிட்ட நிறைய பேசுவாங்க. இன்ஃபேக்ட் விஜயகுமாரிக்கா வந்து நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க, அகல கால் வைக்காத பப்பி, இருக்கிறத வச்சு நல்ல சந்தோஷமாயிரு, நிறைய வியாபாரம் பண்ணுறேன்னு போயிட்டு நிறைய பணம் வந்து வேஸ்ட் பண்ணாத அப்படின்லாம் எனக்கு அடிக்கடி அறிவுரை சொல்லுவாங்க. அப்போ எலெக்ஷனுக்காக நான் அவங்கள கூப்பிட போனேன். அப்போ வந்து எம் என் ராஜங்கா சொன்னாங்க, எங்கடி ரொம்ப வயசாகிடுச்சிடு எங்கள் ரெண்டு பேருக்கும், நாங்கள் வந்து எங்கே அந்த க்யூவில் நின்று வந்து ஓட்டு போடுறது அப்படின்னாங்க. அக்கா அக்கா இல்லைக்கா, கண்டிப்பாக நீங்களாம் வரணும், வந்தால் தான்க்கா எல்லாருக்கும் வந்து ஒரு நம்பிக்கை வரும், இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பில்டிங்கை கட்டணும்னு வந்து எல்லோரும் இறங்கியிருக்காங்க, கண்டிப்பாக நீங்கள் வரணும்க்கா, நான் பக்கத்துலேயே இருந்து உங்களை கூட்டிகிட்டு போய் ரொம்ப க்யூவிலலாம் நிற்க வைக்காமல் நான் வந்து எல்லா க்யூவையும் வந்து க்ராஸ் பண்ணேன், உங்களை நீங்கள் வந்த உடனே நேராக போய் ஓட்டு போட்டுட்டு உடனே நீங்கள் வண்டியில் ஏறி போகிற மாதிரி நான் பண்ணுறேங்க்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணேன். அவங்களும் அந்த ஒரு அன்புக்கு கட்டுப்பட்டு ரெண்டு பேருமே வந்தாங்க. உண்மையிலேயேங்க, அதாவது அந்த ரெண்டு தம்பதிகளை பார்க்கும்போது ஒரு தம்பதினா இப்படி தான் இருக்கணும். அவங்க வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல, இட்ஸ் அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்லுவாங்க, எனக்கு அதை பற்றி ரொம்ப டீப்பாக தெரியாது. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வந்து எப்பேற்பட்ட ஒரு காதல் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இருந்ததுன்னு வந்து கண் கூட பார்க்க முடியும். நீங்கள் அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா, நான் நிறைய தடவை அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், ஸோ அதை கண் கூட பார்க்கலாம். அந்த மாதிரி அவங்க எனக்காக வந்து ஓட்டு போட்டாங்க. அப்போ எம் என் ராஜங்கா வந்து நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கேப், என்னுடைய கண்ணா கண்டேன் தோழி அப்படின்னு ஒரு நாடகம் ஜெயா டிவியில் நாங்கள் அதை பல வருஷம் ஓடிச்சு. அந்த நாடகத்தில் 5 குழந்தைகளுடைய ஒரு தாய் ஒரு கேரக்டர் ஒரு பக்கம் இருக்கும். அதில் ஒரு மருமகளுக்கு ரொம்பவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மாமியார், ஒரு பெரிய பிஸ்னஸ் டைக்கூன், பல பஸ்ஸுகளுக்கு முதலாளி. அதாவது என் மனசில் வந்து குழந்தை தெய்வம்ல அந்த ஜீவரலட்சுமிக்கு ஆக்ட் பண்ண மாதிரி ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்கு யார் சரியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும்போது எனக்கு எம் என் ராஜமக்காவை தவிர வேறு யாருமே என் மனசுக்கு வந்து சரியாக படலை.
அப்போ நான் அவங்கள போய் நடிக்க சொல்லி கேட்டபோது, ஐயோ பப்பி வேணாம் பப்பி, நான் நடிப்பெல்லாம் விட்டுட்டேன், நான் மறந்துட்டேன், நான் சந்தோஷமாக வீட்டில் இருக்கேன், நான் உண்டு ஏதோ கொஞ்ச நேரம் பாட்டு கேட்பேன், ஜெயலலிதா அம்மா வந்து எனக்கு ஏதோ கவர்மெண்டில் ஒரு உத்தியோகம் போட்டு கொடுத்துருக்காங்க, எனக்கு அவ்வளோ போதும் நான் வரல அப்படின்ட்டாங்க. ஆனால் ஏல் ராகவன் அங்கிள் வந்து அவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணி, போ ராஜம், இவ்வளோ ஆசைப்பட்டு நம்ம பப்பி கேட்குது இல்லை, உன்னை நல்லா பார்த்துக்குவா, ஏ பப்பி அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீ பார்த்துக்கணும், லொக்கேஷனில் அவளுக்கு வந்து எதுவும் பிரச்சனை வரக்கூடாது, நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி உறுதுணையாக இருந்து, அதாவது ஒரு மனைவி வந்து வெளியே போய் நடிக்கிறத வந்து கணவன் வந்து சந்தோஷமாக அதை வந்து, ஒரு வயதான தம்பதியர்கள் அவங்க, அவங்க வந்து உண்மையிலேயே கடைசி வரைக்கும் ஒருத்தரை ஒருத்தர் வந்து அவ்வளோ நேசித்தாங்க. அவர் எப்படி வந்து அக்காவை வந்து ஒரு 8 மணி நேரம் விட்டுட்டு இருப்பாருன்னு கூட எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா ராஜா ராஜா ராஜம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். அவங்க தான் வந்து வீட்டில் சமையல், வீட்டில் வேறு சமையல்காரங்களே கிடையாது, மற்றவங்களாம் வந்து வீடு பெருக்கி க்ளீன் பண்ணி துணி துவச்சு அப்படி கொடுத்துட்டு போயிடுவாங்களே தவிர, சமையல் ரூம் கண்ட்ரோல் வந்து ராஜமக்கா கையில் தான் இருந்தது. அவங்க சமைச்சா தான் அங்கிள் சாப்பிடுவாங்க. அந்த ஹாலில் அவர் ஒரு சின்ன டீப்பாக இருக்கும், அதில் கால் மேலே காலை தூக்கி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு ஃபோன் பேசிகிட்டு இருப்பார், இல்லை பாட்டு கேட்டுட்ருப்பார். அக்கா வந்து சமையல் ரூமில் இருந்து கரெக்டாக அவருக்கு டைம் டைமுக்கு, இந்த டைமுக்கு சூப்பு, இந்த டைமுக்கு மருந்து, இந்த டைமுக்கு சாப்பாடு, இந்த டைமுக்கு ஜூஸு, இந்த நேரத்தில் தூங்கணும், இப்படி ஒரு சிஸ்டமேட்டிக் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் நான் டிஸ்டர்ப் பண்ணி அவங்க என்னுடைய நாடகத்தில் வந்து சீரியலில் நடிக்க வச்சேன். அக்கா ரொம்ப சந்தோஷமாக நடித்து கொடுத்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் அந்த நாடகம் வந்து ரெகுலராக ஷூட்டிங் போயிட்டுருந்தது. அப்போ வீட்டில் இருந்து விதவிதமாக அங்கிளுக்கு சமைச்சு வச்சுட்டு எங்களுக்கும் சேர்த்து லொக்கேஷனுக்கு வந்து கொண்டு வருவாங்க. அப்பா அற்புதமாக இருக்கும் அவங்களுடைய சமையல், அவங்க வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து சமைச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அக்கா ரெசிபி கொடுங்கக்கா, நான் வீட்டில் போய் என் குழந்தைங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்டி என்ன வேணும்னு சொல்லு, நான் வந்து எக்ஸ்ட்ரா கொண்டு வந்து கொடுக்குறேன், அதை கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உனக்கு எங்கடி சமையலுக்கெல்லாம் நேரம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பேரை நீ நல்லா நீ வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்க, நிறைய பேரை வந்து நீ வாழ்வு கொடுத்துட்ருக்க, நீ நல்லாரு, இப்படியே அதை கண்டினியூ பண்ணு, நீ போய் கிச்சன்லலாம் உட்காராத அப்படின்னு எனக்கு அறிவுரை சொல்லுவாங்க. அக்கா கிட்ட பேசும்போது யாராக இருந்தாலும் ரத்த கண்ணீரை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. ஸோ ஒரு நாள் ஷூட்டிங்கில் நான் வந்து அக்காவை கேட்டேன், ஏங்க்கா ரத்த கண்ணீரில் நீங்கள் எம்ஆர் ராதா அங்கிளோட நடிச்சிங்களே. ஏன்னா நான் வந்து பர்சனலாக சினிமா ஷூட்டிங் நடக்கும்போது யாரையாவது ஒருத்தரை பார்த்து பயப்படுவேன், கொஞ்ச நேரம் சேட்டை பண்ணாமல் இருப்பேன்னா அது எம்ஆர் ராதா அங்கிள் ஒருத்தர் மட்டும்தான். ஏன்னா அவர் குரலும் அந்த மாதிரி இருக்கும், அவர் லுக்கும் அந்த மாதிரி இருக்கும். அவர் வரும்போதே ஒரு கையில் கட்டிக்கிட்டு இப்படி வருவார், என்னடி சேட்டை பண்ணுறியா இங்கே வா அப்படின்னாருன்னா ஓடிப்பேன் அம்மாவுடைய அந்த முந்தானிக்கு பின்னாடி போய் நான் ஒழிஞ்சிக்குவேன். என்னை எப்போவுமே வந்து லொக்கேஷனில் பயமுறுத்துவாங்க. நான் ரொம்ப நாட்டியாக இருந்தேன்னா அந்த 6வது செட்டில் 6வது நம்பர் செட்டில் ராதாண்ணா இருக்கார், இப்போ வருவார் பார், உன்னாங்க மாட்டி விட்றோமா இல்லையா பார் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு கம்மன்னு உட்காந்துருப்பேன், ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் திரும்பி சேட்டையை ஆரம்பிச்சிருவேன். இப்படி தான் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அக்கா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க 7 வயசு இருக்கும்போதே நாடக கம்பெனியில் வந்து அவங்க சேர்ந்துடுறாங்க. அந்த நாடக கம்பெனியில் வந்து சிவாஜி அங்கிள், டி கே ராமச்சந்திரன், எஸ்எஸ்ஆர் அவர்கள், எஸ்வி சுப்பையா, சாரங்கபாணின்னு பாப்பாப்பா எப்பேற்பட்ட நடிகர்கள், வி கே ராமசாமின்னு இப்படி எல்லாருக்கூடையும் வந்து அக்காவும் சேர்ந்து நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. 7 வயசுலேருந்தே நாடகம், அவங்களே என்ன மாதிரியே வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகவே இல்லை. ஸோ அங்கே என்னென்னா யூஸ்வலாக நாடக கம்பெனிலலாம் 11 மணிக்கு வந்து கரெக்டாக ஒரு வாத்தியார் வருவார், வந்து காத்தால அவங்களுக்கு கொஞ்சம் தமிழும் கணக்கு மட்டும் சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா கணக்கு வந்து அவங்க சம்பாதிக்கிற காசை வந்து பத்திரமாக வச்சுக்கணும், தமிழ் வந்து அப்போ தான் வசனம் நல்லா பேச வரும், உச்சரிப்பெல்லாம் நல்லா வரும்னு சொல்லிட்டு. அதே தான் எங்களுக்கும் நடந்தது பிற்காலத்தில். பட் அதை வந்து நாடக கம்பெனி இல்லை, லொக்கேஷனில் ஷூட்டிங்லேயே எங்களுக்கு வாத்தியார் வந்து தமிழும் கணக்கும் சொல்லி கொடுப்பாரு. ஸோ அக்காவுக்கும் அதே மாதிரி தமிழும் கணக்கும் சொல்லி கொடுத்தாங்க. அந்த மாதிரி அக்கா அங்கே இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாடகத்தில் நடித்து நல்ல பேரையும் புகழையும் பெற்று, அப்போல்லாம் வந்து சிவாஜி அங்கிள் சொல்லியிருக்காங்களே, சிவாஜி அங்கிள் வந்து எல்லாமே அப்போது பொம்பளை வேஷம் தான் போடுவாராம், முடி வந்து இவ்வளோ தூரத்துக்கு இருக்குமா அவருக்கு, அவ்வளோ நீட்டமாக இருக்குமா அவருக்கு முடி, இத்தனைக்கும் அவர் வந்து மனோகராங்கிற அந்த நாடகத்தில் நம்மலாம் மனோகரால் தான் சிவாஜி அங்கிள் வசனம் பேசி அவ்வளோ அந்த படத்தெலாம் நான் 10-11 தடவை பார்த்துருக்கேன். ஆனால் நாடகத்தில் ஆம்பளை வேஷத்துக்கு பதிலாக பொம்பளை வேஷம் தான் போட்டிருக்காரு சிவாஜி அங்கிள். அதே மாதிரி கிருஷ்ணர் அப்படிங்கிற நாடகத்துலேயும் யசோதா தாயாருடைய வேஷம் தான் போட்டிருக்காரு. அவரே பாடுவார், நல்ல சக்கச்சவேர்னு இருப்பார், பெரிய கண், ஸோ நிறைய வந்து அவர் லேடி ஓரியன்ட் கேரக்டர்ஸ் தான் வந்து அவர் அந்த காலகட்டத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் அக்கா நிறைய நாடக சம்பவங்களை என்கிட்ட சொல்லி சொல்லி சிரிப்பாங்க. நாங்கள் நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட கேட்டிருக்கேன், எப்படி அவங்க வெளியூர் போனாங்க, எந்தெந்த ஊரில் வந்து அவங்க என்ன மாதிரியெல்லாம் வந்து அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிக்கிட்டது கேட்கவே வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் ரத்த கண்ணீர் அந்த படத்தில் வந்து நிறைய நடிகைகள் வந்து எம்ஆர் ராதாண்ணா கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு காரணம் நெகட்டிவ் கேரக்டர், அதில் வந்து அந்த காந்தா அப்படிங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப நெகட்டிவான ஒரு கேரக்டர்.
பணம் இருக்கும் வரை அவங்ககிட்ட வந்து பணத்தெல்லாம் பிடுங்கிக்கிட்டு அவனுக்கு உடம்பு சரியில்லைன்ன உடனே அவனை எட்டி உதைக்கிற ஒரு கேரக்டர். அதனால் யாருமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சில பேர் ஐயோ ராதாண்ணன் கூட ஆக்ட் பண்ணால் அதுக்கப்புறம் வந்து எல்லா சீனையும் அவர் முழுங்கிடுவார், ஸோ நம்ம பக்கத்தில் நிற்கிறதே தெரியாது, அப்பேற்பட்ட ஒரு மா நடிகர் அவர், அவர் கூட வேண்டாம்ப்பா, அதுவும் இந்த நெகட்டிவ் ரோல் வேண்டவே வேண்டான்னு எல்லோரும் வேண்டான்னு சொல்ல, நாளைக்கு ஷூட்டிங்னால் இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போ கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள், இந்த பொண்ணை நான் வந்து ஒரு நாடகத்தில் பார்த்துருக்கேன், இந்த பொண்ணை போடலாம். அப்போ அவங்க ஏற்கனவே சில படங்களை நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் புக் பண்ண உடனே அவங்க வந்து ஆக்சுவலாக ஆடிஷன் பண்ணல, டெஸ்ட் எடுக்கலை, ஸ்ட்ரெயிட்டாக ஷூட்டிங் தான் போகிறாங்க. ஃபஸ்ட்டு சீன்லேயே ப்ரொடியூசருக்கும் பிடிச்சிடுது, கிருஷ்ணன் பஞ்சு சாருக்கும் பிடிச்சிடுது. ராதாண்ணனும் வந்து நோ ப்ராப்ளம், நல்லா நடிக்கிறாங்க, நடிக்கட்டும். ஏன்னா அந்த கதை வந்து அவர் மேலே தான், கதை முழுக்க முழுக்க ராதாண்ணனுடைய ஷோல்டர், அவருடைய கேரக்டர் மேலே தான் கதையே இருந்தது. ஒரு நாள் ஒரு காட்சி வருது, ராஜமக்கா வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது படிக்கட்டில் வந்து அவங்க ஃபோன் சொல்லிட்டு மேலே படிக்கட்டில் ஏறுவாங்க, ஓடி வந்து இவர் காலை பிடிப்பார், இவங்க எட்டி உதைக்கணும். இந்த காட்சி அவங்க கேட்டவுன்னா ஐயோ நான் நடிக்கவே மாட்டேன், என்னை விட்டுருங்க, இதை விட ஒரு மகா பாவம், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், இவ்வளோ ஒரு சிறந்த நடிகரை நான் எட்டி உதைச்சேன்னா நான் அடுத்த நாள் தெருவில் மூஞ்சியே காட்ட முடியாது, வெளியிலேயே நான் போக முடியாது, நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே போய் ஒரு சேரில் உட்காந்துடுறாங்க. உடனே ராதாண்ணனுக்கு பயங்கர கோபம் வந்துடுது, எவ்வளோ ஒரு அற்புதமான காட்சி, இந்த பொண்ணு வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லுது, இதை நடிக்க மாட்டேன்னா நான் இந்த படத்துலேயே நடிக்கலையா, என்னை ஆளை விடுங்க அப்படின்ட்டு அவரும் போய் ஒரு சேரில் உட்காந்துடுறாரு. இப்போ டைரக்டருக்கு பயங்கர டென்ஷன். யூஸ்வலாகவே கிருஷ்ணன் பஞ்சுவில் பஞ்சு சருக்கு பயங்கர கோபம் வரும், இதை நான் பல இன்டர்வியூவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவர் சட்டை பட்டன் கூட போட மாட்டார், அப்படியே வடவடன் இருப்பார், அப்படியே பறக்கும். அதில் அவர் கோபம் வரும்போது அப்பப்பா ரொம்ப, அதை அவர் கூட நடித்த எல்லா நடிகைகளுக்கும் தெரியும் அவருக்கு எவ்வளோ கோபம் வரும்னு. நேராக வராது, இதை பாருமா நீ இந்த காட்சியில் நடிக்கிற, நடிக்க மாட்டேன்னா உன்னை தூக்கி போட்டு நான் வேறு ஆர்டிஸ்ட்டை போடுவேன், என்ன நினச்சிட்ருக்க, ஷூட்டிங் டிலே ஆகுது, வா வா வந்து நடி அப்படின்னு சொன்னோன்னு இவங்க பயந்துடுறாங்க. ஐயோ காட்சியிலேருந்து நம்மளை தூக்கிட்டாங்கன்னா அப்புறம் அது வேறு கெட்ட பேர் வருமே, அப்புறம் மற்ற கம்பெனிலாம் இந்த பொண்ணு வந்து ட்ரபிள் பண்ணுதுப்பா, இதை திருப்பி போடாதீங்கப்பான்னு சொல்லிடுவாங்களேன்னு சொல்லி பயந்துக்கிட்டே வராங்க. வந்த உடனே எம்ஆர் ராதன் சொல்கிறாரு, இதை பார் ஒரே ஷாட்டு ஒரே உத கரெக்டாக உத, நான் உருண்டு போய் கீழே விழுந்துடுறேன், சும்மா சும்மா டேக் ஒன் டேக் டூன்னு சொல்லி என்ன அப்பப்போ எட்டி எட்டி உதைக்காத, எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும், ஒரே உத ஓகேயா அப்படிங்கிறாரு. இவங்களும் பயத்தில் தலையை தலையை ஆட்டிட்டு எட்டி அவரை உதைக்கிறாங்க. துபக் டீர்னு ராஜங்கா கீழே விழுந்துடுறாங்க, அவர் அங்கேயே நிற்கிறாரு. உடனே செட்டில் எல்லோரும் சிரிச்சிடுறாங்க. சிரிச்சோடனே ராதான் எனக்கு ரொம்ப கோபம் வந்துடுது, ஏய் என்ன சிரிப்பு ஷடா அப்படின்னு கத்துறாரு. உடனே எல்லோரும் வாய மூடிக்கிறாங்க. ஏமா உன நான் என்ன சொன்னேன், நல்ல எட்டி உதன்னு சொன்னேன்ல, ஒரே டேக்கு தான், திருப்பி நீ தப்பு பண்ண கொன்றுவேன் ஜாக்கிரத அப்படின்னு அவங்களுக்கு வட வெடுத்து போயிடுது. அவங்களுக்கு எட்டி உதைக்கிற சீன் எடுக்க போகிறாங்கன்னு தெரியாததுனால வாசல்லேருந்து உள்ளே வந்து படிக்கட்டு ஏறும்போது அவங்க செருப்பு போட்டுகிட்டே வந்துடுறாங்க. இப்போ அந்த செருப்பை வந்து அவங்களால அவுக்கவும் முடியாது, அவுத்தா கண்டினியூட்டி ஆகிடும், திரும்பி வெளியெல்லாம் போய் லைட்டிங் பண்ணணும். ஸோ திரும்பவும் வந்து அவங்க செருப்போட தான் நடிக்கணும். செருப்போடு அவர் எட்டி உதைக்க அவங்க ரொம்ப கூச்சப்படுறாங்க. வேறு வழி இல்லாமல் டேக்குன்னு சொன்ன உடனே எல்லாரும் அங்கேருந்து ஒரே ஒரு தடவை தான் அப்படின்னு திருப்பி கத்துறாங்க, பயந்துடுறாங்க. வெட வெடுத்து போய் எட்டி வருவா தான் விடுறாங்க பாருங்க அவரை. அவ்வளோதான், ராதாண்ண உருண்டு கீழே வந்து டொம்முன்னு விழுந்து தலையிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது. ஆனால் டேக்கு ஓகே. இன்றைக்கும் நீங்கள் அந்த படத்தை வந்து உத்து பார்த்தீங்கன்னா, யாராவது போய் அதை ரிவைண்ட் பண்ணி ஸ்லோவில் போய் பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி வந்து நிஜமாகவே விழுந்தார், அவருக்கு அடிப்பட்டதை வந்து பொய் கிடையாது நிஜங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். எனக்கும் அப்படி தான், திருமால் பெருமையில் ஒரு பலார்னு ஒரு அறை, இன்றளவு கூட எனக்கு ரைட் சைடில் வந்து ஏரில் வந்து ஒரு சின்ன பெயின் திடீர்னு வந்துட்டு போகும். அந்த மாதிரி அந்த அறைக்கு வந்து சிவாஜி அங்கிள் கையால் அறை வாங்கிய கண்ணம் காது பெருமைப்பட வேண்டிய விஷயம், எனக்கு அதனால் எந்த கவலையும் இல்லை. ஸோ அதில் வந்து ராதாண்ணன் அவங்க எட்டி உதச்சதுக்கப்புறம் ஓடி போய் அவர் காலை பிடிச்சிக்கிட்டு அந்த ஷாட் முடிஞ்சு, நான் நேரம் மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, நம்ம மிகப்பெரிய மகா பாதக செயலை பண்ண வச்சிட்டிங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல பிள்ளை விடு, இதெல்லாம் நடிப்பு அப்படின்னு அவரும் அதை வந்து மறந்துடுறாரு. அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையுது. அதில் அதாவது எப்போ வந்த படம் 50-60 வருஷம் தாண்டி கூட காந்தா அப்படிங்கிற பேர் வந்து ரத்த கண்ணீர்னாலே காந்தா, அவர் பேசின டைலாக் நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்தில் இருக்குது, அப்பேற்பட்ட ஒரு படம். அதே மாதிரி ஏல் ராகவன் அங்கிளை நான் வந்து முத மீட் பண்ணது வந்து நெஞ்சிலூர் ஆலயம் செட்டில் தான். அதில் வந்து எங்கிருந்தாலும் வாழ்கன்னு ஒரு பாட்டு வரும், நான் வேறு பாடி உங்களை கொடுமைப்படுத்த வேண்டாம், எங்கிருந்தாலும் வாழ்கன்னு ஒரு சாங் வரும். அந்த சாங்கில் அந்த டைமில் அந்த பாட்டு வந்தபோது ஒவ்வொரு காதலனும் அழுதுருக்கான். எந்த காதலன்லாம் காதலிக்கிட்டேருந்து பிரிஞ்சானோ
அவன்லாம் அந்த பாட்டை கேட்டு கேட்டு அவன் தலகாணியே அப்படியே நனைஞ்சு போயிருக்கோம். ஏன்னா அந்த பாட்டு அந்த காலகட்டத்தில் அவ்வளோ ஃபேமஸ். ஏன் அந்த காலகட்டத்தில் இப்போ கேட்டாலும் அதோடைய மியூசிக்கும் அதோடைய வார்த்தைகளும், அந்த கணவன்கிட்ட இருந்து மனைவி பிரிஞ்சிருந்தாலும் மனைவி கிட்ட இருந்து கணவன் பிரிஞ்சிருந்தாலும் அந்த பிரிவுக்கு ஏற்ற ஒரு அருமையான பாடல் எங்கிருந்தாலும் வாழ்க. அது வந்து மனசு அப்படியே ஒலிக்கிடும் அந்த பாட்டு. வந்து நெஞ்சிலுராலயம் படம் வந்து ஒரே செட்டில் எடுக்கப்பட்ட படம். ஸோ விஜயா வாங்கினிங்கிற அந்த விஜயா ஸ்டுடியோவில் செட்டு போட்டு 90 நாளில் எடுக்கப்பட்ட படம். யாருமே வீட்டுக்கு வந்து ரொம்ப, அதாவது வீட்டுக்கு போயிருப்போமே தவிர அங்கே செட்டில் இருந்தது தான் நிறைய நேரம். ராத்திரி 1:30-2 மணிக்கு வீட்டுக்கு போவோம், மறுபடியும் காத்தால 6 மணிக்கெலாம் வந்துடும். அந்த மாதிரியான ஒரு செட்டு ஷூட்டிங் நமக்கு இருந்தாலும் இல்லைனாலும் எல்லாருக்கிட்டேயும் டேட் வாங்கியிருந்தாங்க. எல்லாருமே செட்டில் இருப்பாங்க. செட்டில் வந்து அந்த படத்தில் நடித்த அவ்வளோ பேருமே அந்த 90 நாளும் பிரியாமல் அங்கேயே தான் இருந்தாங்க. ஸோ அந்த பாட்டை எடுக்கும்போது ஏல் ராகவன் அங்கிள் வந்து செட்டுக்கெலாம் வருவாங்க. ஸோ அப்படி வரும்பொழுது எனக்கு வந்து அவரை மொதல் மொதல் நான் பார்த்தேன். அப்போ அவர்கிட்ட வந்து நல்ல பேசி நான் நல்ல கலகல சின்ன பிள்ளையில எனக்கு சரியான வாயாடி. அதெல்லாம் அவங்களும் எல்லோரும் என்னை கூப்பிட்டு வச்சு எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணி வாயடித்து என்கிட்ட எல்லாருமே பேசுவாங்க. நான் பிற்காலத்தில் வளர்ந்து நான் வந்து அது என்னன்னு தெரியல, எனக்கு வந்து டிஎம்எஸ் அவர்களை விட எனக்கு வந்து ஏஎம் ராஜா அவர்களும் அப்புறம் வந்து ஏ எல் ராகவன் அவர்கள் இவங்க ரெண்டு பேருடைய பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை அவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் அந்த பாடலுடைய வரிகளாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், இல்லை உண்மையிலேயே அவங்களுடைய குரலாகவும் இருக்கலாம். இன்றளவும் வந்து அந்த பழைய பாடல்கள்லாம் நம்ம கேட்கும் பொழுது அவ்வளோ இதமாக இருக்கும். டு பி ஆனஸ்ட், என் பசங்கள்லாம் வந்து பயங்கர ஏ ஆர் ரஹ்மானுடைய ஃபேன்ஸு. நான் வந்து பயங்கர எம்எஸ் விஸ்வநாதன் அங்கிளுடைய ஒரு தீவிர ரசிகனே சொல்லலாம். என்ன மாதிரி பாடல்கள்! ஒரு சிம்பிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அது எத்தனை தடவை கேட்டாலும் அந்த ஆலயமணி படமாக இருக்கட்டும், பாதகாணிக்கையாக இருக்கட்டும், நெஞ்சலூர் ஆலயமாக இருக்கட்டும், கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அவருடைய பாடல்கள். அவ்வளோ அற்புதமான பாடல்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வந்து இங்கே கண்டிப்பாக அதை நினைவு கூர்ந்து சொல்லணும். ஜெயலலிதாக்கா வந்து ஜெயா டிவி ஆரம்பித்து 14 வருஷம் ஆகும்போது ஒரு இசை விழா ஒன்று பண்ணாங்க. அதாவது 60 வருடமாக சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்த எல்லா இசைக்கலைஞர்களையும் வந்து கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து, ஏன்னா எம்எஸ் விஸ்வநாதன் அங்கிளை வந்து யாருமே அந்தளவுக்கு வந்து கௌரவப்படுத்தலை ஜெயலலிதாக்கா பண்ண மாதிரி. இது உண்மையிலேயே வந்து சச்ச கிரேட் கெஸ்டர். அவருக்கு வந்து பத்மஸ்ரீ யாரும் கொடுக்கல, அவருக்கு வந்து என்ன சொல்கிறது தாதா பால்கே சாஹேப் அவார்டு கொடுக்கல. வாட் அ வண்டர்ஃபுல் டெக்னீஷியன் அவர். நானும் ஒய்ஜி மந்தெல்லாம் பேசும்போது அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு பேசுவோம். யார் யாருக்கும் கொடுக்க, எப்படி பத்மஸ்ரீ கொடுக்காமல் விட்டாங்க எம்எஸ்வி அங்கிளுக்கு? ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு மியூசிஷியன் அவர். ஸோ அவரை வந்து அவங்க 60 வருட அந்த நாட் ஓன்லி எம்எஸ்வி அங்கிள், அந்த 60 வருஷமாக இருந்த கூட பாடின கலைஞர்கள் எல்லாரையுமே வந்து மேடையில் கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பொற்காசு கொடுத்து அவங்க எல்லாருக்குமே கேடயம் கொடுத்து அவங்கள வந்து கௌரவிச்சாங்க. இது வந்து எந்த ஒரு சீஃப் மினிஸ்டரும் பண்ணல. இது உண்மையிலேயே வந்து ரொம்பவும் வந்து ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா நமக்கெல்லாம் வந்து மனசு சரியில்லை அப்படின்னும் போது எல்லாருமே வந்து மியூசிக்கை தான் வந்து ரொம்ப விரும்புகிறோம். அது என்ன மாதிரியான மியூசிக்காகனாலும் இருக்கலாம். சில பேருக்கு வந்து ஹிந்துஸ்தானி பிடிக்கலாம், சில பேருக்கு கசல் பிடிக்கலாம், சில பேருக்கு சினிமா பாடல் பிடிக்கலாம், எதுவாக இருந்தாலும் சில பேருக்கு பஜன்ஸ் பிடிக்கலாம். ஆனாலும் மனசுக்கு ஒரு இதமான விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பாடல் தான். அதில் வந்து டவுட்டே கிடையாது. ஸோ அந்த மாதிரி பாடல்களில் எம்எஸ்வி அங்கிளை வந்து பீட் பண்ணிக்கவே முடியாது. அந்த எம்எஸ்வி அண்ட் ராமூர்த்தி அவருடைய காம்பினேஷன் பாடல்கள் அமோகமான பாடல்கள். ஸோ ஐ ஸ்டில் என்னுடைய காரில் வந்து அவங்களுடைய எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குது. பார்த்த ஞாபகம் இல்லையோவில் இருந்து நாட் ஓன்லி தட் மச் பிஃபோர் தட் எல்லா கலெக்ஷன்ஸும் நான் ஒரு தடவை என்ன பண்ணேன்னா ஆல் இண்டியா ரேடியோவுக்கு போய், அப்போல்லாம் வந்து இப்போ மாதிரி உங்களுக்கு யூடியூப் கிடையாது. ஸோ நான் ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து நான் நிறைய நாடகங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல் இண்டியா ரேடியோவுக்கு போய் அங்கே உட்காந்து அந்த ரெக்கார்டிங் ரூமில் உட்காந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு, ஸோ அவங்ககிட்ட இருந்து அப்போ இந்த ரெக்கார்டில் கிராம்ஃபோன் ரெக்கார்டு அண்ட் அவங்க வந்து இந்த பெரிய டேப்பில் வந்து ஏற்றி வச்சுருப்பாங்க. அந்த பெரிய டேப்லேருந்து எல்லாத்தையும் நான் வந்து காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ எனக்கு இதை கொடுத்து உதவிய அந்த ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டாஃப்க்கு ஒரு நன்றி. சரி, கதைக்கு வருவோம். இப்படி எம்என் ராஜாக்காவோடு நான் நல்ல பழகக்கூடிய வாய்ப்பு வந்தபோது தான் நட்சத்திர திருவிழா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நடிகர் சங்கத்தில் முடிவெடுத்தாங்க. ஃபுல் டே அது வந்து சன் டிவியோட ஸ்டுடியோவில் தான் ஷூட் பண்ணோம். ஸோ ஃபுல் டே இருந்தாங்க. அப்போ அங்கிளுக்கு ரொம்ப பசிச்சிடுச்சு. ஏ பசிக்குது பப்பி, எனக்கு பசி தாங்கலை அப்படின்னாரு. உடனே என் டிரைவர் அனுப்பிச்சு அவருக்கு வந்து சாண்ட்விட்சு அப்புறம் அவருக்கு என்ன வேணும்னு கேட்டு ஜூஸு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். இதுதான் நான் கடைசியாக அவருக்கு வாங்கி கொடுத்த ஒரு சாண்ட்விச் அண்ட் ஜூஸ். என்னால் அதை மறக்கவே முடியல. அப்புறம் நடிகர் சங்கம் ரெண்டாக பிரிஞ்சதுக்கப்புறம் ஒரு தடவை நான் வந்து அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி
அக்காட்ட பேசினேன். அக்கா இந்த மாதிரிலாம் ஆயிருக்குக்கா, என்னை தப்பாக நினைக்காதீங்கக்கா அப்படின்னு சொல்லி சொன்னபோது அவங்க சொன்னாங்க, இல்லை பப்பி நீ வந்து எடுத்த முடிவு சரியான முடிவு தான், நீ ஏன் அதெல்லாம் வந்து நீ ஃபீல் பண்ணுற, எப்போவுமே உனக்கு வந்து எங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் வந்து மறக்கவே முடியாது. அப்புறம் வந்து நான் KPTV இந்த கொரோனாவில் ஆரம்பித்தபோது அக்கா எனக்கு ஒரு இன்டர்வியூ வேணுக்கான்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கொரோனா டைமாக இருக்குடா, யாரையுமே நாங்கள் மீட் பண்ணல, வீட்டுக்கு வந்த வேலைக்காரியை கூட நிறுத்திட்டோம், ஸோ இந்த நேரத்தில் நீ வரணுமா, நீ யோசி, பரவாயில்ல நீ வரணும்னா நான் உனக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன பயம் வந்துடுச்சு, ஏன்னா நான் வந்து தனியாக போக முடியாது, நான் கண்டிப்பாக கேமராமேன்லாம் கூட்டிகிட்டு போகணும். சரி ஒரு வேளை நம்ம போய் ஏதாவது ஒரு தேவையில்லாமல் அவங்களுக்கு ஒரு ஜுரம் வந்துட்டாலோ ஏதோ ஒன்று வந்துட்டாலோ என்னை நான் மன்னிக்கவே முடியாது, ஏன்னா அவங்க நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரிக்கா இதெல்லாம் முடியட்டோங்க்கா, முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். ஆனால் அங்கிளுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் அங்கிள் வந்து இறந்துட்டாங்க. அங்கிள் இறந்ததுக்கப்புறம் அக்காவை போய் பார்க்க எனக்கு வந்து தைரியமே வரல, இன்றளவும் வரல. ஏன்னா பெரிய பொட்டு வச்சுருப்பாங்க, நல்ல குங்குமத்தில் ரொம்ப பெருசாக ஒரு பொட்டு வச்சுருப்பாங்க, அந்த வீட்டுக்கு எப்போ வந்தாலும் சாப்பிட்டுட்டு போ அப்படின்வாங்க, டைனிங் டேபிளில் உட்கார வச்சு, ஏய் சாப்பிடு சாப்பிடு ஏதாவது சாப்பிட்டுட்டு போ, சரி கொஞ்சமாக காஃபி போட்டு தரட்டா அப்படின்னு சொல்லி அவங்க கையாலேயே. எப்பேற்பட்ட ஒரு நடிகை, அவங்களுடைய படங்கள்லாம் நான் வந்து இந்த கொரோனா டைமில் தான் நிறைய பார்த்தேன். நிறைய இப்போ டிவி வந்து நமக்கு எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்கிறதுனால யூடியூப்பில் எல்லா படங்களையும் உட்காந்து வந்து நான் ஒவ்வொரு படத்தையும் பார்க்கும்போது, பாவை விளக்கு அப்பா எப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் அதில் அவங்க ஆக்ட் பண்ணது, அப்புறம் வந்து பாசமலர் சொல்லிக்கிட்டே போகலாம், அவங்க நடித்த அந்த நாடோடி மன்னன், இந்த மாதிரி பல விஷயங்கள். அப்போது அவங்கள திரும்பவும் பார்க்குறதுக்கு எனக்கு வந்து தைரியமே வரல. நாடோடி மன்னன்னொன்று எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்தில் வருது. ஒரு தடவை அக்கா வந்து எனக்கு சொன்னது இது என்னென்னா, அதில் வந்து அக்கா ஒரு வசனம் பேசியிருப்பாங்க, நான் மட்டும் இல்லைப்பா இந்த நாடே உன்னை நம்பி தானே இருக்குது அப்படின்னு ஒரு வசனம் பேசுவாங்க. பிற்காலத்தில் MGR அவர்கள் இந்த நாட்டுடைய சீஃப் மினிஸ்டராக அவர் வந்து வரும்பொழுது இந்த வசனம், அதாவது இந்த வசனம் எவ்வளோ பவர்ஃபுல்னு சொல்கிறாங்க. அக்கா தேட்டரில் போய் இந்த படத்தை அவங்க சொல்கிறாங்க, நான் பேசும்போது பப்பி நான் வந்து இது அவ்வளோ பெரிய வசனம்னு எனக்கு தோணவே இல்லை, ஆனால் நான் படத்தை தேட்டரில் போய் பார்த்தப்ப இந்த வசனத்துக்கு அடித்தாங்க பாரு கிளாப்ஸு, அப்போ தான் வசனத்துக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிங்கிட்ட சொல்லியிருக்காங்க. பல இன்டர்வியூவில் கூட அவங்க இதை சொல்லியிருக்காங்க. ஏன்னா சில சமயம் நான் பேசுகிற சில விஷயங்கள் சில இன்டர்வியூவில் வந்த மாதிரி இருக்கும், பட் நேச்சுரலி நானும் அதே மாதிரி நிறைய ரிப்பீட்டேஷன் இருக்குது, அவங்களே என்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க பேசினதை. ஸோ அப்படி இவங்க இருக்கும்போது அவங்க அங்கிளை பார்க்க போகிறாங்க. பார்க்க போகும்போது கூட்டத்தில் ஏகப்பட்ட கூட்டம் இருந்திருக்கு. ஆனால் இவங்க அண்ணன் அப்படின்னு கூப்பிட்டோடனே ஒரு ஓடி வந்து, ராஜம் வா வா அப்படின்னு சொல்லி இந்த டயலாகை சொல்லி காமிச்சாரான். உண்மையிலேயே இங்கே நான் இங்கே MGR அவர்களை பற்றி நான் இங்கே சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி நான் வந்து பல நடிகர்களோடு வந்து நான் பழகி நான் வளர்ந்துருக்கேன். நம்ம கூட நல்லா பழகின ஒரு கதாநாயகர் இன்றைக்கி மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கார். அப்போ வந்து அவர் சாதாரணமாக ஒரு சின்ன ரோல் தான் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கி ஊரே வந்து வேக்கம் அளவுக்கு அவர் வந்து பாப்புலராக இருக்கார். அப்படின்னும்போது நம்ம அவரை பார்க்கும்போது ஹாய் அப்படின்னு நம்ம ஒரு இடத்துல பார்க்கும்போது சொன்னோன்னா ஓடி வந்து, ஏய் பப்பி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சே எவ்வளோ பியூட்டிஃபுல் டேஸ் இல்லை, நம்மலாம் ஃப்ரெண்டாக இருந்தது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் அது நடக்கிறதே இல்லை. யாருமே அந்த மாதிரி வந்து அன்பாக வந்து பழசை வந்து நினச்சிக்கிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வரதே இல்லை. அவங்கக்குள்ளே வந்து ஒரு வட்டத்தை போட்டுக்கிறாங்க. எங்கே நம்ம போய் சிரிச்ச ஹாய்ன்னு சொன்னால் எங்கே இவங்க அடுத்த நாள் நம்மகிட்ட கால் ஷீட் கேட்டுருவாங்களோ, அடுத்த நாள் ஒரு படம் ஆக்ட் பண்ண சொல்லிடுவாங்களோ, இல்லை சொந்தம் கொண்டாடிட்டு வீட்டு வரைக்கும் வந்துடுவாங்களோ அப்படின்னு அவங்கக்கிட்ட ஒரு 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 மனப்பக்கம் இருக்கலாம். அவங்கள சுற்றி அவங்களே ஒரு வேலியை போட்டுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் தான் இருக்காங்க. சத்தியமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய பல பெரிய நடிகர்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆத்ம நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அதனால் அவங்களும் வந்து விலகி அவங்க வாழ்க்கையே ஒரு தனிமையில் தான் இருக்குது. ஆனால் அந்த காலகட்டத்தில் அப்படி கிடையவே கிடையாது. நினச்சா சிவாஜி அங்கிள் வீட்டுக்கு போகலாம், நினச்சா MGR அங்கிள் வீட்டுக்கு போகலாம், எல்லாரும் கலகலன்னு பேசுவாங்க. அது வந்து வயது வித்தியாசமே இல்லாமல் அவங்களுக்கான மரியாதையை கொடுத்து ரொம்ப அன்பாக பேசுவாங்க. அதில் கண்டிப்பாக MGR அங்கிள் வந்து கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தார். அவர் வந்து இறக்கும் தருவாயில் கூட அவரை போய் நம்ம பார்க்கும் பொழுது, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, பணமெல்லாம் இருக்கா, இப்படி தான் கேட்பார். எப்போவுமே வந்து நல்லா இருக்கியா நல்லா இருக்கியான்னு தான் கேட்பார். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த மனிதர். அக்கா அவர் வந்து அன்றைக்கி ரொம்ப அன்பாக பேசினார் அப்படிங்கிறத வந்து அவங்க சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்குறதுக்கு. இதே மாதிரி அக்கா வந்து எந்த படம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஒரு படத்துக்காக வந்து அவங்க டெல்லிக்கு போயிருக்காங்க. ஏன்னா நான் வந்து டெல்லியில் போய் நிறைய சீரியல்லாம் பண்ணது அக்காவுக்கு தெரிஞ்சதுனால
ஷூட்டிங்கில் இருக்கும்போது சொன்னாங்க, நான் ஒரு நாள் அந்தாக்கா நான் டெல்லி போகிறேங்க்கா அப்படின்னு சொன்னபோது, ஏய் ஜாக்கிரதடி இது நவம்பர் மாதமாக இருக்குது, ஸ்வெட்டர்லாம் எடுத்துகிட்டு போ அப்படின்னாங்க. ஆமாங்க்கா, அதனால தான் நான் எப்போவுமே பட்டுப்படவை தான்க்கா கட்டுவேன். அப்படி தான் வந்துச்சு எனக்கு அந்த பழக்கம். நான் வந்து டெல்லிக்கு போய் தான் வந்து பட்டுப்புடவையே நான் வந்து கட்ட ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு அந்த பட்டுப்புடவை கட்டும்போது நமக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கிது, அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு லுக்கு கிடைக்கிது. ரெண்டாவது அந்த ஊர் குளிருக்கு நல்ல ஒரு மாதிரி இதமாக இருக்கும், ஸோ ஷால்லாம் எடுத்துகிட்டு போடி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது ஏன்க்கா நீங்கள் எப்போ டெல்லி போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு படத்துக்கு நான் போனேன், நான் வந்து மும்தாஸாக ட்ரெஸ் பண்ணியிருந்தேன், சிவாஜி சார் வந்து ஷாஜஹான் வேஷம். நானும் சின்ன பிள்ளையில் அதே மாதிரி வாழ்க்கை படகுன்னு நினைக்கிறேன், ஆத்தோரம் மணல் எடுத்து அப்படின்னு ஒரு பாட்டு வரும், அதில் நான் வந்து மும்தாஸ் மாதிரி அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பேன், ஷாஜஹான் மாதிரி இன்னொரு பையன் ஆக்ட் பண்ணியிருப்பார், அவர் யாரும் கூட எனக்கு இப்போ தெரியாது. நாங்கள் ரெண்டு பேரும் அந்த சாங் இருக்கும் ஆத்தோரம் மணல் எடுத்துன்னு, அது ரொம்ப அழகாக இருக்கும். அதில் எனக்கு வித்தியாசமாக நகையெல்லாம் போட்டிருந்தாங்க, எங்கள் அம்மா சொல்லுவாங்க அந்த நகையெல்லாம் நான் கழட்டவே மாட்டேன்ட்டேன், நான் வீட்டுக்கு வந்து ஒரே அழுகியா அந்த ட்ரெஸ்ஸை கழட்ட மாட்டேன், நகையை கழட்ட மாட்டேன், அந்த கையை இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஏன் குரங்கு மாதிரி இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி எடுக்கட்டும், நான் எல்லாத்தையும் படுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி திட்டினதாக அம்மா சொல்லுவாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே ஷாஜஹான் அண்டு மும்தாஸா வந்து வேடம் போட்டு அங்கே வந்து சாங் எடுத்திருக்காங்க. அவங்க போன நேரத்தில் அவங்களுக்கு அது குளிர்னு தெரியாது, அதனால் அவங்க எந்த விதமான ஒரு தற்காப்புக்காக எதுவுமே எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டாங்க, ஷாலோ ஸ்வெட்ரோ. ஸோ ரெண்டாவது அந்த ஆக்ரா அப்படிங்கிற ஊரில் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து ஹோட்டல்ஸே கிடையாது. ஏன் அந்த காலகட்டம், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கூட நான் ஆக்ரா போய் பார்த்தபோது அங்கே பெரிய ஹோட்டல்ஸே கிடையாது, சாதாரண சின்ன சின்ன ஹோட்டல்ஸ். நமக்கே வந்து கஷ்டமாக இருக்கும், அங்கே தங்க முடியாது. பிற்காலத்தில் தான் 5-star ஹோட்டல் ஒன்று ரெண்டு அங்கே வந்தது, நிறைய டூரிஸ்ட் வராங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அக்காலாம் அவங்க போகும்போது ஒரு வீடு தானா, வீடு தான் வாடகைக்கு எடுத்து சிவாஜி அங்கிளோட வந்து கமலம்மாவும் வந்து சேர்ந்து போயிருக்காங்க. ஸோ எல்லோரும் ஒரே வீட்டில் தான் இருந்திருக்காங்க. அங்கே என்னென்னா, டெல்லியில் அவுட்டோர் இல்லைங்களா, பிளாக் அண்ட் ஒயிட் படம், நிறைய வெளிச்சம் வேணும். ஆனால் காத்தால 6 மணிக்கே வெளிச்சம் வந்துடும், 2 மணிக்கெலாம் வந்து அது குளிர்காலம் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக பனிமூட்டமாகிடும், அப்படியே இருட்டிடும், எவ்வளோ லைட் போட்டாலும் ஷார்ட் எடுக்க முடியாது. இப்போனா கலர் படம், கலர் படத்துக்கே வந்து அவங்க மத்தியானத்துக்கு மேலே ஷூட் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போல்லாம், அந்த மார்னிங் சன்லைட் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த சாங் எடுக்கும்போது. தினம் 3 மணிக்கு எந்திரிக்கணும் விடிய காத்தால், 1 பக்கெட் சுடு தண்ணி தான் கிடச்சிருக்கு, அந்த 1 பக்கெட் சுடு தண்ணிக்குள்ளே குளிச்சிடணும், அவங்க மேலே அப்படியே தண்ணி ஊற்றி அவங்க குளிச்சிடணும். எல்லோரும் அந்த போய் அந்த ஷூட்டுக்கு 6 மணிக்கு போய் 2 மணிக்குள்ளே ஷூட்டிங்கை முடிக்கணும். சிவாஜி அங்கிள் தான் எல்லாரையும் எழுப்புவாராம், ஏன்னா பேசிக்காகவே சிவாஜி அங்கிளுக்கு வந்து ஷூட்டிங்னால் அந்த 7 மணிக்கு செட்டில் இருக்கணும்னா 6:30 வரக்கூடிய ஆள் அவர், அதுவும் இது அவுட்டோர் சீக்கிரம் முடிச்சுட்டு போகணும்னு சொல்லி அவர் தான் எல்லாரையுமே எழுப்பியிருக்காரு. அண்ணனே வந்து எழுப்புனா அதுக்கப்புறம் என்ன ஆகும், சிவாஜி அங்கிள் வந்து கதவை தட்டி எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொன்னால் எல்லோரும் டப டப டபர், அவர் குரல் கேட்ட உடனே துண்டக்கானம் துணியை காணும், எல்லோரும் ஓடி போய் எந்திரிச்சு டப்புன்னு கதவை திறந்தால் உடனே சுடு தண்ணி பாக்கெட் உள்ளே வந்துருமா, குளிச்சு எல்லாம் ரெடி ஆகிடுவாங்களாம். இப்படி அற்புதமான விஷயங்கள், பல விஷயங்கள் சொல்லுவாங்க. சவுகார்மாவை வந்து எம்என் ராஜமக்காவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவங்க நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணாங்க, எனக்கும் சவுகார்மாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பல விஷயங்கள் நாங்கள் வந்து செட்டில் வந்து அந்த ஒரு 4 வருடங்கள் அவங்களோட வந்து நான் அந்த கடந்து வந்த காலம் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு இனிமையான ஒரு பொக்கிஷமான நாட்கள்னு சொல்லலாம். இனிமேல் இந்த மாதிரியான ஆர்டிஸ்டெல்லாம் பார்க்கவே முடியாது. அக்காவுக்கு வந்து 2 குழந்தைகள், லக்ஷ்மணன் ஒரு பையன், அப்புறம் வந்து நளினா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு. 2 பேரையுமே அவங்க நல்லா படிக்க வச்சு, அவங்க சினிமாவுக்குள்ளே யாரையுமே கூட்டிகிட்டு வரல, 2 பேரையுமே நல்லா படிக்க வச்சு அவங்கள நல்லா லைஃப்பை செட்டில் பண்ணி. அக்காவுக்கு ரொம்ப பெரிய வீடு இருந்தது, அந்த வீட்டெல்லாம் கூட அவங்க வந்து கொடுத்து அந்த வீட்லேயே அவங்க வந்து பெரிய மல்டிபிள் ஃப்ளாட்ஸ் எல்லாம் கட்டி அவங்களுக்குன்னு ஃப்ளாட் வச்சுட்டு பசங்களுக்கெல்லாம் சரியான சமயத்திலேயே எல்லாத்தையும் செட்டில் பண்ணி அழகாக அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி, அவங்களும் வந்து சஷ்டியத்தை பூர்த்தி ரொம்ப விமர்சையாக வந்து மெரிடியன் ஹோட்டலில் நடந்தது. நாங்கள் எல்லாருமே அந்த சஷ்டியத்தை பூர்த்தி அந்த 80th இதுக்கு நாங்களும் போயிருந்தோம். ஸோ பல விஷயங்கள் அவங்க குடும்பத்தோடு வந்து ஒன்றாக பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அக்கா நல்லா இருக்கணும், கண்டிப்பாக அவங்க ரொம்ப உடஞ்சி போயிருப்பாங்க, ஏன்னா அதில் வந்து டவுட்டே கிடையாது. ஏன்னா அவங்க 2 பேர் வந்து அப்பேற்பட்ட ஒரு தம்பதிகள். இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ படங்கள் ஒன்றா ஆக்ட் பண்ணி யாருக்கிட்டையுமே ஒரு கெட்ட பேர் வாங்காமல், அவங்க கேரக்டர் வைஸ் கூட அவங்க கேரக்டரை பற்றி யாருமே அந்த காலத்து நடிகர் நடிகைகளை பற்றி யாருமே கேரக்டர் வந்து தப்பாக பேசவே முடியாது, அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்தார்கள். அவங்களுடைய பெண்மையை நல்லபடியாக பாதுகாத்து, குடும்பத்தில் கௌரவத்தை பாதுகாத்து, அற்புதமான கேரக்டர்ஸ் ஆக்ட் பண்ணி, வில்லி ஆக்ட் பண்ணாலும்
ஜனங்கள் வந்து அது ஒரு கேரக்டராக தான் பார்த்தாங்களே தவிர அவங்கள யாருமே வந்து கேவலமாக பார்க்கல. எல்லா டைப் ஆஃப் ரோலும் அவங்க ஆக்ட் பண்ணாங்க. வில்லி ஆக்ட் பண்ணாங்க, நல்ல மதர் ஆக்ட் பண்ணாங்க, டாக்டர் ஆக்ட் பண்ணாங்க. அவங்க நடிக்காத ரோலே இல்லை, ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு கேரக்டர் அவங்க. கேபிடிவி நேயர்கள்லாம் உண்மையிலேயே இந்த மாதிரி பழைய படங்களை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் பார்க்கும்போது தான் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க, என்ன அற்புதமாக ஒவ்வொருத்தரும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கதைக்களம் அவ்வளோ நல்லா இருக்கும். ஒவ்வொரு படமுமே வந்து கதை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களாம் வந்து பார்க்கணும். இப்போ வரக்கூடிய படங்களில் வந்து கதையே இல்லாமல் இருக்குது, அதுதான் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. அண்டு கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன ஒரு காணிக்கையாக நான் அக்காவுக்கு இந்த எபிசோடை வந்து நான் சமர்ப்பிக்கிறேன். அக்கா இதை கண்டிப்பாக பார்ப்பாங்க, பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இல்லைனாலும் நான் ஃபோன் பண்ணி அக்கா அந்த ப்ரோக்ராமை பாருங்கன்னு சொல்லுவேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ எம் விஷிங் யூ ஆல் அ வெரி வெரி என்ன சொல்கிறது ஹாப்பி அண்ட் ப்ளசன்ட் வீக். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. அண்டு உங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே இருக்கிற அந்த கோபதாபங்கள் ஈகோ எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு எப்போவுமே பாசிட்டிவாக இருங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். லவ் யூ ஆல். ஃபார் மோர் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐகான்.